தியா அப்படிங்கிற மூவியை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே டாபிக் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றும் நினைவுகளுடன் தியா. இந்த மூவியில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தியாங்கிறவங்க வந்து நார்மலாக பயோடெக் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது ஒரு சின்ன க்ரஸ் ஏற்படும். அது மாதிரி தான் தியாவுக்கும் ஒரு க்ரஸ் ஏற்படுதுங்க. அந்த பையனும் அதே காலேஜில் எம்டெக் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கும்போது ஓவர் அசீன் படாமல் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த மாதிரியான பையன் தான் ரோஹித்தும். ரொம்ப நல்ல பையங்க. தியா ரோஹித்தை மறைஞ்சு நின்று பார்க்குற சீன் ஆகட்டும், அல்லது ரோஹித் உடஞ்சி வச்சிருக்க ட்ராயிங்கில் சுட்டுட்டு போகிற சீன் ஆகட்டும், அல்லது ரோஹித்திட்ட பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற சீன் ஆகட்டும், எல்லாமே நல்லா காட்சி அமைச்சிருந்தாங்க. தியாவும் தன்னோட காதில் பல முறை சொல்ல ட்ரை பண்ணுறா, எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. ஒரு நாள் தியா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்னைக்காவது நம்ம ரோஹித்திட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போகிறாங்க. பட் ரோஹித்துக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சதுனால காலேஜ் விட்டு லெஃப்ட் ஆயிடுறாரு. இன்னைக்காவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தியாவுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கதையை கொஞ்சம் மூவ் பண்ணி 3 வருஷம் லேட்டராக காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் தியாவுக்கு மும்பையில் ஜாப் கிடச்சிருது. ஸோ தியாவோட ஃபேமிலி எல்லாமே டோட்டலாக மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. தியாவோட ஜாப் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குங்க மும்பையில். ஒரு நாள் தியா ஆஃபீஸை முடிச்சு ஈவினிங் வீட்டுக்கு வர நேரத்தில் ரோஹித்தை மீட் பண்ணுறாங்க லிஃப்ட்டில். இப்போயாவது தியா வந்து ரோஹித்திட்ட போய் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இந்த தடவை ரோஹித்தே வந்து தியாட்ட பேசுகிறாரு. மறுபடியும் தியா ரோஹித்திட்ட எவ்வளவோ பேசலான்னு ட்ரை பண்ணுறா, பட் அவளால் முடியல. பட் ரோஹித் வந்து தியாட்ட திருப்பி திருப்பி பேசுகிறாரு. லைஃப்பில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு நினைக்கிற ஒரு ஆள் வந்து அந்த சேம் ஆள் நமக்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க தியாவோட வாழ்க்கையே நடக்குது. ரோஹித் வந்து தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. தியாவோட சந்தோஷத்தை இந்த நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கா. தான் ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிற ஆள் அந்த சேம் ஆள் நம்மக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்காதா என்ன? தியா எப்படி காலேஜில் ரோஹித்தை மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்துருக்காங்களோ அதே மாதிரி ரோஹித்தும் தியாவை பலமுறை மறைஞ்சு நின்று பார்த்துருக்காருங்க. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி யாருக்கிட்டுமே சொல்லாமல் இருந்தது தான் பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஸோ இப்போ கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. இந்த 3 வருஷம் நம்ம ரோஹித்தை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தியா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவங்களும் நார்மலான லவர்ஸ் எல்லாருமே சுற்றுற மாதிரி பீச், பார்க், தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றுறாங்க. இந்த சந்தோஷம் தியாவுக்கு ரொம்ப நாள் நீடிக்கலைங்க. ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குருவி கூட்டில் கல் எடுத்துருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தியாவோட வாழ்க்கையிலையும் ஒரு கசப்பான இன்சிடென்ட் நடக்குதுங்க. ரோஹித்தும் தியாவும் ஒரு நாள் டூ வீலரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆயிருது. இதில் ரெண்டு பேர்த்துக்குமே பலமான அடிபட்டுருது. பட் தியா கொஞ்சம் வேகமாக ரிக்கவரி ஆயிடுறா, பட் ரோஹித் அந்த அளவுக்கு இல்லைங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்கிறாங்க தியாவுக்கு ரோஹித் இறந்ததா. தியா மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க தியாவை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் தியா ஒரு நடைப்போனமாக தான் வாழ்கிறான். தியா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறனால ஸோ அவங்க முதல்ல இருந்த பெங்களூருக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் பிளான் பண்ணி அவளை ஒரு வழியாக எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணி அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிற தியாவோட வாழ்க்கையில் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறாரு ஆகி. ரொம்ப அதிகமாக ரோஹித்தை நினச்சி டிப்ரெஷனில் இருந்த தியாவை எப்படியோ ஒரு வழியாக பேசி அந்த டிப்ரெஷன்லேருந்து மீட் எடுக்கிறாரு ஆதி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மதர்ஸ் டேக்கு அம்மாவோட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அடுத்த நிமிஷம் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம ஒரு பிள்ளைங்க மத்தியில் ஒரு பையன் ஒரு அம்மா பாண்டனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிறப்பாக உணர வச்சுட்டாங்க ஆதியும் அவங்க அம்மாவும். இந்த படம் பார்த்தவங்க இந்த படத்தில் வர்ற அம்மா பையன் பாண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம மனசில் நிற்கும். இந்த அம்மா பையன் வர்ற ஒவ்வொரு சீன்ஸுமே செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. இப்போ பேக் டு தியா. இப்போ தியா நார்மல் பொண்ணாக ஒரு டிப்ரெஷன்லேருந்து நீண்ட பொண்ணு ஒரு நார்மல் பொண்ணாக இப்போ அவன் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆதிக்கு தியாவை ரொம்ப பிடிச்சி போயிருது. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த தியா வாழ்க்கையில் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு ஆதி. ஆதி தியாவை பைக்கில் கூட்டிகிட்டு போகிற சீன்ஸ் ஆகட்டும், அல்லது தன்னோட அம்மாவ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே க்யூட்னஸ் நிறைஞ்சிருக்குங்க. ஒரு களைஞ்ச கூட்டை திருப்பி கட்டி வாழ்கிற குருவியாட்டம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா தியா. அந்த சந்தோஷமும் ரொம்ப நேரம் நினைக்கலைங்க. திடீர்னு மும்பையிலேருந்து கால் வருது ஒரு வேலையாம். தியா ஆதி அடிக்கிற சீன்ஸ் ஆகட்டும், ஆதி ட்ரெயின் ஓட ஓட தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறாங்க. எப்படியோ ஆதி ஒரு வழியாக தியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக மும்பை போகிற தியாவுக்கு தான் தலையில் கல் தூக்கி போட்ட மாதிரி பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது மும்பையில். நான் இறந்ததான் நினச்ச ரோஹித் மறுபடியும் தியா முன்னாடி கண் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ரோஹித்தை பார்த்தோன்னே தியா சுக்கு நூறாக போயிடுறான். ஆதிக்கு ஃபோன் பண்ணி தியா இன்ஃபார்ம் பண்ணுறா இது மாதிரி ரோஹித்தை பற்றி. ஆதி அதை விட சுக்கு நூறாக போயிடுறான். இந்த சீன்ஸ் கடையில் தியாவுக்கு எப்படியும் ஒரு வழியாக என்கேஜ்மெண்ட் நடக்குதுங்க ரோஹித்தோட. ஆதிக்கு அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்காம மறுபடியும் தியாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இதுக்கப்புறம் வர்ற சீன்ஸ் ஃபுல்லாமே எமோஷனல் நிறைஞ்சிருக்குங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் அண்டு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழ்ந்துட்டு வந்த தியா லைஃப்பில் மறுபடியும் பெயின் வந்து அடிச்சுட்டு போயிருச்சுங்க.
இந்த படத்தில் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டர் எல்லாமே யதார்த்தமாக நடித்ததுனாலையும் காட்சிகள் வடிவமைச்ச விதத்தினாலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குதுங்க. மேலும் இந்த படம் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். மேலும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஆனவன் பார்த்த அனைவருக்கும் நன்றி. மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.